எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்ஜினியர் ஆண்டோ ஃப்ரம் ஜெய்ஸ் பில்டர்ஸ் அண்ட் டிசைனர்ஸ். இந்த வீடியோவில் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு சென்ட்ரல் கோர்ட்யார்ட் வீடோட ஷட்டரிங் அண்ட் காங்கிரீட் ஒர்க்கு, நம்மளோட சைட்டில் பண்ணின ஒரு நடுமுற்ற வீடுன்னு சொல்லுவாங்க, பாரம்பரியமான தொட்டிக்கட்டு வீடு, அந்த வீட்டோட வீட்டுக்கு உள்ளே பண்ணின ஷட்டரிங் அண்ட் காங்கிரீட் ஒர்க்கை பற்றி அதில் உள்ள டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். அண்ட் எங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோயில் கன்னியாகுமரியில் இருக்குது. அண்ட் நம்ம சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி அண்ட் திருநெல்வேலி ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அண்ட் ஏதாச்சும் கன்ஸ்ட்ரக்ஷன் என்குயரிஸ்னால் கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தொட்டிக்கெட்டு வீடுன்னு சொல்லும் போது இப்போ நமக்கு நாலு சைடுமே உள்ள வந்து சரிவு போட்டு இது பண்ணுவாங்க. நாலு சைடுமே நமக்கு வந்து டேப்பராக சரிவு போட்டு தண்ணி வந்து உள்ளே அவருடைய கான்செப்டில் வச்சு தேவைப்பட்டால் உள்ளே வரும், அண்ட் கிளாஸ் போட்டு அடைக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த கான்செப்டில் பண்ணுடைய ஒரு வீடு தான் இது. இந்த ஸ்லோப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஓடு வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பனங்கம்பு போட்டு குறுக்க பட்டியல் போட்டு அதுக்கு மேலே ஓடு எடுக்குவாங்க. அண்ட் அது கொஞ்சம் அட்வான்ஸாக வந்து ஜிஐ பைப்பிங் வச்சு பைப்பிங் மேலே பர்லின்ஸ் போட்டு அதுக்கு மேலே ஓடு எடுக்கிற மாதிரிப்பட்ட கான்செப்ட்லேயும் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து வீட்டுக்கு உள்ளே பண்ணுறதுனால ஒரு சேஃப்டி கன்சிடர் பண்ணி காங்கிரீட் ஒரு 3 inches காங்கிரீட் போட்டு அதுக்கு மேலே வந்து கேரளா ரூஃபிங் ஸ்டைலில் அந்த ஓடை வந்து பிளேஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் வீட்டுக்கு உள்ளே வந்து காங்கிரீட் ஸ்லோப் போட்டு அதுக்கு மேலே ஓடு எடுக்கிறதா இருந்தாலும் இந்த வீட்டுக்கு ஃப்ரண்டில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து பைப்பு ஜிஐ பைப்பில் வந்து பர்லின்ஸ் போட்டு அதுக்கு மேலே வந்து ஓடு எடுக்கிற கான்செப்டில் தான் வந்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரி பிளானில் போயிட்டுருக்கு. அண்ட் இந்த வீட்டோட அவுட்புட் வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் கொடுத்துட்ருப்போம், நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்லோப்பில் போட காங்கிரீட் திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 inches இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ஃபினிஷிங் வந்து ரொம்ப வண்ணமாக தெரியாது. ஸோ 2 to 3 inches காங்கிரீட் திக்னஸ் இருக்க மாதிரி இருக்கணும். அதுக்கு மேலே வந்து சாந்து போட்டு ஓடு பிளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ட்ரெடிஷ்னல் ஹவுசிங் ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய கோணமில் தான் போயிட்டுருக்கு.